கடலை பருப்பை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுருங்க, அலசிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதை வந்து ஒரு டவலில் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சு காய வைப்போம். ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் காய வச்சாலே போதும், நல்லா காஞ்சிடும். ரொம்ப நேரம் காய வைக்கணும் அவசியம் இல்லை, அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் காய வச்சா போதும். இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். இது பொறிஞ்சிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம ஆப்பை வச்சு ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் வச்சு மெதுவாக தான் மெதுவாக நம்ம கலந்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அடுத்த வீடியோலாம் போய் பாருங்க. நல்லா பொறிஞ்சிருச்சு, எண்ணெயில் நிறுத்தலாம். எடுத்து பிளேட் மாற்றலாம். இதில் எக்ஸ்ட்ரா சுவைக்காக நம்ம கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள், சவுண்டு கேட்குது.